பேரவை தலைவர்களே, கலைஞர் அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரது பேனா உயிரோடு இருக்கிறது, உணர்வோடு இருக்கிறது, இன்னும் நம்மை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இன்று முதல்வர் அவர்களின் அந்த தீர்மான உரை அமைந்திருந்தது. வால் பிட்மனுடைய கவிதையை எண்ணி பார்க்கிறேன். விடுதலைக்கான யுத்தத்தில் வெற்றி மாத்திரமல்ல, மரணமும் தோல்வியும் கூட மகத்தானவைதான் என்று அவர் பதிவு செய்ததை எண்ணி பார்க்கிறேன். தமிழ்நாடு இன்று மாநில சுயாட்சிக்கான ஒரு மகத்தான யுத்தத்திலே களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. 1951 எவ்வாறு சமூக நீதிக்கான முதல் சட்ட திருத்தத்தை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் களத்தில் நின்றும், புரட்சியாளர் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் நின்றும் ஏற்றினார்களோ, ஒரு மகத்தான புரட்சியை உருவாக்கினார்களோ, அப்படிப்பட்ட வகையிலே மாநிலங்களின் உரிமையை பாதுகாப்பதற்கான ஒரு மாபெரும் யுத்தத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களே அறிவித்தபடி ஒரு இரண்டாவது விடுதலை போராட்டத்தை தமிழ்நாடு நடத்த வேண்டியிருக்கிறது. அதை நடத்துகிற ஆக பெரும் ஆளுமையாக, ஒரு மகத்தான தலைவராக, இமயமாக முதல்வர் அவர்கள் இந்த தீர்மானத்தின் மூலமாக என் முன்னால் எழுந்திருக்கிறார். இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மாநில உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிற எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் அண்ணன் திருமாவர்களின் சார்பிலே வரவேற்கிறேன். ஏற்கனவே மாமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நானும் அதே உணர்வுகளை மறுபதிவு செய்ய விரும்பவில்லை. இந்த அவையின் இறையாண்மையை மறுப்பது என்பது ஜனநாயகத்தை மறுப்பது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஜனநாயகத்தையும் பன்மை தன்மையையும் பாதுகாக்கிற அரசமைப்பு சாசனத்தை மறுதளிப்பது என்பதை, அவமதிப்பது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதை மிக வெளிப்படையாக தொடர்ச்சியாக அரசமைப்பு சாசனத்தின் மைய உயிர்நாடியாக இருக்கிற மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டுக்கு எதிராகவும், சமூக நீதி என்கிற கோட்பாட்டுக்கு எதிராகவும் மிக வெளிப்படையாக நம்முடைய ஆளுநர் அவர்கள் பேசி வருவது வேதனைக்குரியது, கண்டனத்திற்குரியது. இந்த தருணத்தில் ஒன்றை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஸ்டெர்லைட் போராட்டம் குறித்து மாத்திரமல்ல, புரட்சியாளர் அம்பேத்கரே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய தூண்டுதலுக்கு இரையானார் என்று ஆளுநர் அவர்கள் ஆளுநர் மாளிகையிலேயே பதிவு செய்கிறார். அம்பேத்கரை அவ்வாறு இழிவுபடுத்துகிறார். இன்று ஸ்டெர்லைட் போராட்டத்திலே கலந்து கொண்ட தமிழ் மக்களின் உணர்வுகளை சிறுமைப்படுத்துகிறார். கால்வெல்லை மெக்காலேயை அவர் இழிவுபடுத்துகிறார். திராவிட இலக்கணத்தை, திராவிட மொழிகளின் உயர்வை ஆய்வுபூர்வமாக பதிவு செய்த கால்வெல்லையும், பொது கல்வியை கொண்டு வந்த மெக்காலேவையும் இழிவுபடுத்துகிறார். காலனி ஆதிக்க மரபுகளை எல்லாம் விமர்சிப்பது போல அவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த தருணத்தில் ஒன்றை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய அரசமைப்பு சாசனம் 372 பிரிவில் புதிய சட்டங்கள் இயற்றப்படுகிற வரை ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் தொடரும் என்கிற அடிப்படையில், காலனி ஆதிக்க மரபுகளின் அடிப்படையில் தான் கவர்னர் என்கிற சொல்லே பயன்படுத்தப்படுகிறது என்பதை வேதனையோடு இந்த மாமன்றத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். வைஸ்ராய் என்கிற சொல் குடியரசு தலைவர் என்கிற சொல்லாக, குடியரசுத் தலைவர் என்கிற ஒரு ஜனநாயக மதிப்பீடு கொண்ட சொல்லாக மாறியிருக்கிறது. ஆனால் கவர்னர் என்கிற சொல் இன்னும் மாற்றப்படவில்லை. ஆகவே அது ஒரு காலனி ஆதிக்க மதிப்பீடு என்பதை ஏற்கனவே இந்த மாமன்றத்திலே நான் சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் அந்த காலனி ஆதிக்க மதிப்பீடு மாற்றப்பட வேண்டும். ராஜ்பவனிலே குடியிருக்கிற உரிமை ஒருவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது மாண்புமிகு முதல்வருக்குத்தான் அந்த உரிமை இருக்க முடியும். ஆகவே சட்டத்தை பொறுத்தவரையில 153 அரசமைப்பு சாசனத்தினுடைய பிரிவுகளிலே there shall be a governor for each state என்கிற வார்த்தையே ஒரு மறுவரையறை செய்து, கவர்னர் என்பதை ஒரு கோஆர்டினேட்டர் அல்லது ஒரு ஃபெசிலிட்டேட்டர் என்கிற அளவில் மறுவரையறை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை பணிவோடு இந்த மாமன்றத்திலே சொல்லுகிற அதே சரணத்தில், நம்முடைய கவர்னர்கள் கடந்த 2021 செப்டம்பரிலே 9 தேதி என்று நான் கருதுகிறேன்,
அவர் கவர்னராக ஆளுநராக நியமிக்கப்பட்டார். நம்முடைய அரசமைப்பு சாசனம் 158 விதி 2 தி கவர்னர் ஷெல் நாட் ஹோல்ட் எனி அதர் ஆபீஸ் ஆஃப் ப்ரோஃபிட், அதாவது ஊதியம் பெறுகிற சம்பளம் பெறுகிற வேறு எந்த பதவியையும் கவர்னர் வகிக்க கூடாது என்று நம்முடைய அரசமைப்பு சாசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் ஆரோவில் ஃபவுண்டேஷன் ஆக்ட் 1988 செக்ஷன் 13 சொல்லப்பட்டிருப்பது, ஆரோவில் ஃபவுண்டேஷன் என்கிற ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கிறது, நம்முடைய விழுப்புரம் பாண்டிச்சேரி எல்லையில அமைந்திருக்கிற அந்த ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனிலே சேர்மேன் என்கிற ஒரு பதவி இருக்கிறது. அது தொடர்பான விதிகள் 1988 செக்ஷன் 13 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதியிலே அந்த சேர்மேன், த சேர்மேன் ஆஃப் த கவர்னிங் போர்டு ஷால் பி என்டைட்டில்ட் டு சச் சேலரி அண்ட் அலவன்சஸ் அண்ட் சச் கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் லீவ் பென்ஷன் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அண்ட் அதர் மேட்டர்ஸ் ஆஸ் மே ஃப்ரம் டைம் டு டைம் என்று சொல்லப்படுகிறது. ஆரோவில் ஃபவுண்டேஷனுடைய சேர்மேனுக்கு சேலரி இருக்கிறது என்று உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பளத்தை பெறுகிற பதவியை ஆளுநராக பொறுப்பேற்ற ஒரு மாதத்திற்குள்ளாக நம்முடைய தமிழக கவர்னர் மேதகு ஆர் என் ரவி அவர்கள் பெறுகிறார் என்று சொன்னால் அரசமைப்பு சாசனத்துக்கே விரோதமாக ஆளுநர் செயல்பட்டிருக்கிறார். இந்திய அரசமைப்பு சட்டம் 158 பிரிவு 2 சொல்லப்பட்டிருக்கிற The governor shall not hold any other office of profit என்கிற பிரிவை அவர் மீறி இருக்கிறார். உண்மைக்கு மாறான தகவலை தந்து ஊதியம் பெறுகிற ஒரு பொறுப்பிலே இருக்கிற கவர்னர் அவர்கள் உடனடியாக இந்த பொறுப்பிலே இருந்து தார்மீக ரீதியாக தன்னை வெளியேற்றிக் கொள்ள வேண்டும். நான் சொல்ல போகிற செய்தியை நிச்சயம் நீங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிடுவீர்கள் என்று நம்புகிறேன். ஆளுநர் பொறுப்பிலே இருந்து மரியாதைக்குரிய நண்பர் ஆர் என் ரவி அவர்கள் பொறுப்பு விலகிய பிறகு ஆர் எஸ் எஸ் இணைந்து சிறப்பாக அவர் பணியாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அத்தகைய பாசிச களத்தை எதிர்கொள்வதற்கு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் புரட்சி அம்பேத்கரும் எங்களுக்கு வலிமையை வழங்கியிருக்கிறார். தமிழக களத்தை வலிமையாக தலை நிமிர்வோடு நீங்க சொன்னபடியே அதெல்லாம் நீக்கிறத தமிழகத்தை தலைநிமிர்வோடு மாநில சுயாட்சிக்கான இந்த யுத்தத்திலே இந்த இரண்டாவது நல்ல கருத்து எடுத்து வச்ச சந்தோஷம். விடுதலை போரிலே தலைமையேற்று நடத்துகிற முதல்வர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் 100 விடுக்காடு, தனது இறுதி சுட்டு ரத்தம் இருக்கிற வரை எழுச்சி தமிழர் தலைமையிலே எங்களது துணை இருக்கும். இந்த தீர்மானத்தை 100 விடுக்காடு ஆதரிக்கிற அதே தருணத்திலே நேரில் சென்று தமிழ்நாட்டிலே இருக்கிற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் நேரில் ஒரு நாள் குடியரசுத் தலைவரை போய் பார்ப்போம். அவர் அனுமதி வழங்கலாம் வழங்காமல் இருக்கலாம், ஆனால் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அவ்வளவு பேரும் சென்று நேரில் சென்று வலியுறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே,